ஹலோ வியூவர்ஸ், வணக்கங்க. மெர்க்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாமும் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, எக்ஸைடு இன்வெர்ட்ரு 1100 வாட்ஸு 12 வோல்ட்டு சோலார் இன்வெர்ட்ரு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு மாட்ட போகிறோம். ஆல்ரெடி பேட்டரியெல்லாம் மாட்டி விட்டோம் இந்த வீட்டில். இது இந்த அதுக்கு பதிலாக இதை மாட்டி விட போகிறோங்க. மைக்ரோடெக்குக்கு தான் அதை எடுத்துகிட்டு இது சோலார் யூபிஎஸ் போடலான்ட்டு வீட்டுக்கு மாட்ட போகிறோங்க. 24 மாதம் வாரண்டி இருக்குது. 2 வருஷம் பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா சோலார் ஹைப்ரிட் யூபிஎஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா எக்ஸைட் கம்பெனியோடது, சூப்பராக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட இன்வெர்டர் இது வரைக்கும் மாட்டிட்டோம். நாங்களுமே எதுவுமே கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக ஓடிட்டுருக்குது. நானும் மாட்டி விட்டேன். 4-5 வருஷமாக முன்னாடி மாட்டினதெல்லாம் நல்லா கம்முன்னு கிடக்குதுங்க. எக்ஸைட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட் அதிகமாக வர்றதில்லை. எடிமினல்ஸ் கூட உங்களுக்கு அதிகமாக வர்றதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ரேட் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 11499 ரூபா கொண்டிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க. எனக்கு தான் எடுத்துகிட்டு வந்தேங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்கள் வீட்டில் மைக்ரோடெக் இருக்குது. நான் பேட்டரி மட்டும் கழட்டிட்டு யூபிஎஸ் பேட்டரி அணைக்கி, சாரி சோலார் பேட்டரி எக்ஸைடு போட்டு விட்டேன். 150 ஏஹெச் பேட்டரி போயிடுச்சு. அப்புறம் இன்வெர்டர் வேறு கொஞ்சம் ஸ்டாக் இல்லாதனால இப்போ தான் வந்திருக்குது நம்மளுக்கு. இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து மாட்டிக்கிறோம். பார்த்திங்கன்னா எல்சிடி டிஸ்பிளேவோடு வந்து சூப்பராக இருக்குது. மேனுவல், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதுதாங்க நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இந்த எக்ஸைடு பார்த்திங்கன்னா ஒரு சில மாடல் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே வந்துருங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்பிளேவில் இருக்குங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. நம்மளுக்கு எல்லாம் வோல்டேஜு சார்ஜ் ஆகிறது எல்லாமே இதில் வந்துடுங்க. நம்ம டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா யூபிஎஸ் மோடு, ஆன் ஆஃபு, ஹைப்ரிட் மாடலு எல்லாமே மாத்திரக்கு உண்டான சிஸ்டம் அந்த முன்னாடி பட்டனில் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு இன்வெர்ட்ரு, 1100 வாட்ஸு இந்த இன்வெர்ட்ரு. பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 15 ஆம்ஸ் 5 ஆம்ஸ் ஸ்டாப் இருக்குது ஜாக்கெட்டு சார்ஜ் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ரீசெட் பட்டன் ஒன்று இருக்குது. பேட்டரி ப்ளஸ் மைனஸ்ஸு. சோலார்லேருந்து வர்ற இன்புட்டு வந்து இது 12 வோல்ட்டில் இந்த 25 வோல்ட் வரைக்கும் இதில் கொடுத்துக்கலாம். 16 to 25 வோல்ட் வரைக்கும், 30 ஆம்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் கொடுத்துக்கலாம்ன்ட்டு சொல்லிக்கிறாங்க. இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் கூலர் ஃபேனு. இதில் பார்த்திங்கன்னா பேட்டரியோட லைனும் ப்ளஸ் மைனஸும் மெயின்ஸோட ஒயரும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ஒயரை திருப்பி அவங்களே வந்து அதில் குத்தி வச்சுக்கிறாங்க. மெயின்ஸ் கார்டை இது அப்படியே திருப்பி வந்து இதில் போட்டு வச்சுருக்குறாங்க. இது சோலாரோட இன்புட்டு, இதுதான் மெயின்ஸ் கார்டு, இது அவுட்புட்டு யூபிஎஸோட அவுட்புட்டு. இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். யார் வேணாலுமே ஃபிக்ஸ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் உங்களுக்கு இதில் அனுபவம் இருந்ததுன்னா, அனுபவம் இல்லைனாலும் பரவாயில்ல, இதை பற்றி நாலேஜ் இருந்தனாலே போது நீங்களே மாட்டிக்கலாம். அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் போது நீங்களே மாட்டலாம். சூப்பராக இருக்குங்க எக்ஸைட் கம்பெனியோடது. நான் இந்த மாதிரி இன்வெர்ட்ரு பேட்டரிஸ் வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் கூப்பிட்டு டீட்டெயில் கேட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு எங்கே வேணாலும் டெலிவரி கொடுப்பாங்க அவங்க வந்து. சக்தி பவர் சிஸ்டம் அரசூர் எக்ஸைடு. இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மாட்டி விட்டோம். இன்வெர்ட்ரு நம்மளுக்கு கை கிடைக்காதனால இந்த வரைக்கும் விட்டுட்டு அந்த மைக்ரோடெக் பழைய இன்வெர்ட்டர்லேயே ஓடிட்டு இருந்தது. இந்த கஸ்டமர் வந்து எக்ஸைடு வந்து சோலார் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு, இபி பில் நீ அதிகமாகிற கண்டிஷனில் இருக்குது, அதனால் வந்து சோலார் பண்ணிக்கலாங்கன்னே நாங்கள் இந்த மாதிரி சிஸ்டம் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இதை போட்டிருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டர் மாட்டி விட்டாச்சு. கழட்டிட்டு இன்வெர்ட்டரை பேட்டரியில் கனெக்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா மெயின்ஸு ஆஃபு. இப்போ யூசேஜ் வந்து நான் உள்ளே லோடு கொடுத்துருக்குறோம். 34% போயிட்டுருக்குது. 12.6 வோல்ட்டு டிசி இருக்குது பேட்டரியோட. அது மெயின்ஸ் ஆஃபு, மெயின்ஸ் ஆஃபில் இருக்குது, கரண்ட்டு உள்ளே வரல. 50% 54% வரைக்கும் போகுதுங்க. 12.2 to 12.1 வோல்ட்டு வந்திருக்கு. 0.1 வோல்ட்டு மெயின்ஸ் ஆஃபு. இதை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே இப்போ 52% வந்து நம்ம வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எவ்வளோ பர்சன்டேஜ் வீட்டுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறோங்கிறத இந்த டிஸ்பிளேயில் நம்ம பார்த்துக்கலாம். ஓவர்லோட் ஆகாத பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ஆஃபு, 52% போயிட்டுருக்குது. பார்த்திங்கன்னா இப்போது ஒன்று ஒன்றா குறைச்சிட்டு வராங்களோட. அப்போ பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் குறையி ஆஃப் பண்ணிட்டு வர்றாங்க. ஃபுல் லோடும் கொடுத்து வந்து வீட்டில் 52% தான் இருக்குது. 5 ஃபேனு, 5 லைட் கொடுத்தாங்க.
34% வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா மைனஸு ரெட்டு ப்ளஸ்ஸில் கொடுத்துருங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. இதில் ஆல்ரெடி இருக்கிற அவுட்புட்டை கொண்டாந்து பின்னாடி இருக்கிற 5 ஆம்ஸில் கொடுத்துட்டு இதில் இருக்கிற 5 ஆம்ஸு டாப்பை கொண்டு போய் சுரங்கினீங்கன்னா சார்ஜிங் ஆகிறக்க ஆரம்பிச்சிரு. இவ்வளோதாங்க ஈஸியான மெத்தேடு. பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டு 0.4 இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ மெயின்ஸ் ஆன் பண்ணிட்டோம். மெயின்ஸ் ஆன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா வோல்டேஜ் எவ்வளோ காமிக்கு, 12.7 அப்போயே வந்துடுச்சு பேட்டரி வோல்ட்டு. பேட்டரியோட வோல்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது 12.8. மெயின்ஸ் ஆனு மெயின்ஸில் வந்து 235 வோல்ட் இருக்குது. 12.8 வோல்ட்டு பேட்டரி வோல்ட்டு சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. 12.9 வந்துடுச்சு. 235 34 மெயின்ஸோடைய வோல்ட்டு காமிக்கு. நான் வந்து இதில் மீட்டர் போட்டு செக் பண்ணி காமிக்கிறேன் டிசி ஆம்ஸ் எவ்வளோ எவ்வளோ சார்ஜ் ஏறிட்டு இருக்குதுன்னு. 14.16 18 ஆம்ஸ் வந்து சார்ஜ் ஆம்ஸ் டிசி ஆம்ஸில் ஏறிட்டு இருக்குது மீட்டரில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.